ஹலோ, வெல்கம் பேக் டு லே அண்ட் ஃபூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்கள் எல்லோரும் போய் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்டல் வேர்ல்டில் எல்லா நெகட்டிவ் வைப்ஸையும் தாண்டி யூ ஆல் ஆர் சர்வைவிங் வித் தி ஸ்ட்ராங் ஹார்ட்ஸ். அதுக்காகவே நீங்கள் எல்லோரும் உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த மாதிரி தாட்ஸ் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும் அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற டிஸ்கரேஜிங் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஒரு மூணு விஷயங்கள் நமக்கு நடக்கலாம். ஒன்று, இவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நம்மளால் முடியாது அப்படின்னு யோசிச்சு அடுத்தவங்க கொடுக்குற டிஸ்கரேஜ்மெண்ட்னால இன்னும் வீக் ஆகிடுறது. ரெண்டு, இவங்க யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணால் எனக்கு என்ன என்னால் கண்டிப்பாக முடியும்னு இன்னும் ஸ்ட்ராங்காக செயல்படுறது. மூணு, ஒருத்தவங்க கொடுக்குற டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காகி புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது. இதில் எதை செய்யலான்னு யோசிக்க வேண்டியது நீங்கள் தான். சரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ சொல்கிறேன். ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்டே போய், என்னோட லைஃப் ரொம்ப சோகமாக இருக்குது, நான் என்னோடய லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆக போகிறேன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கா. அண்ட் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைஃப்பில் போராடி கஷ்டப்பட்டு டயர்ட் ஆயிட்டேன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ப்ராப்ளம் வந்துடுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கா. அவளோட அப்பா ஒரு ஷெஃப். அவர் தன்னோட பொண்ணை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் 3 வெசல்ஸ் எடுத்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணி ஸ்டவ்வில் ஹை ஃபயரில் வச்சுருக்காரு. தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஒரு வெசலில் பொட்டேட்டோஸ், இன்னொரு வெசலில் எக்ஸ், இன்னொரு வெசலில் காஃபி பீன்ஸை போட்டிருக்காரு. அவரோட பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பாயில் ஆகிறவரை வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணும் பொறுமை இல்லாமல் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெசல்ஸில் உள்ள பொட்டேட்டோஸ், எக்ஸ் அண்ட் காஃபியை பவுல்ஸ் அண்ட் கப்பில் வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அவரோட பொண்ணுக்கிட்ட கேட்டார். ஷீ ரிப்ளைட், பொட்டேட்டோஸ் எக்ஸ் அண்ட் காஃபி. தென் க்ளோஸாக வாஷ் பண்ண சொல்லிட்டு பொட்டேட்டோஸை டச் பண்ணியும் பாயில்டு எக்ஸை ஷெல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியும் காஃபியை சிப் பண்ணி டேஸ்ட் பண்ணியும் பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த கேர்ள் பொட்டேட்டோஸை டச் பண்ணப்போ சாஃப்டாகவும், எக்ஸை டச் பண்ணப்போ ஹார்டாகவும், காஃபியை சிப் பண்ணப்போ டேஸ்ட்டாகவும் ரிச் அரோமாவோடையும் இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் இப்போது எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்டிருக்கா. பொட்டேட்டோஸ், எக்ஸ் அண்ட் காஃபி பீன்ஸ் இந்த மூணும் பாயில்டு வாட்டர் அப்படிங்கிற சேம் டிஃபிகல்ட்டியை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. பொட்டேட்டோ நேச்சுரலாக ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட், பட் இன் பாய்லிங் வாட்டர் சாஃப்டாகவும் வீக்காகவும் ஆயிடுச்சு. எக்ஸ் நேச்சுரலாக உடையக்கூடிய அவுட்டர் ஷெல்லோட உள்ளே இருக்கிற லிக்விடை ப்ரொடெக்ட் பண்ணும், பட் இன் பாய்லிங் வாட்டர் எக் பிகேம் ஸ்ட்ராங்கர். பட் காஃபி பீன்ஸ் வித்தியாசமானது, வென் இட்ஸ் ஆடட் வித் பாய்லிங் வாட்டர் வாட்டரையே சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த பாயில்டு வாட்டர் தான் நமக்கு வர்ற கஷ்டம், கவலை, நெகட்டிவிட்டி, கிரிட்டிசிசம் எல்லாமே. ஸோ நம்மளை சுற்றி இல்லைன்னா நமக்கு என்ன வேணால் நடக்கலாம், பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் பார்த்து டயர்டாகி வீக் ஆக போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸை லெசன்ஸாக எடுத்துகிட்டு மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி க்ரியேட்டிவாக புதுசாக வர போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ விச் ஒன் ஆர் யூ, பொட்டேட்டோ, எக் ஆர் காஃபி பீன்ஸ்? திங்க் அண்ட் ஆக்ட். Thank you. I hope you all like this video. Don't forget to subscribe, hit the like button, share with your friends and family. I'll meet you all soon with another fantastic video. Until then, stay tuned with Laya Info.